சபிக்கப்பட்ட பெண் குழந்தையோட கதை தான் இது. ஒரு அழகான கிராமத்தில் ஒரு குடும்பம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வருது. அந்த இந்த குடும்பம் மட்டும் இல்லை, அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரோடையும் சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. காலப்போக்கில் அப்போ தான் அந்த கிராமத்தில் ஒரு சபிக்கப்பட்ட குழந்தை பிறக்குது. ஒரு பெண்மணிக்கு அந்த குழந்தை பிறக்க அந்த பெண் குழந்தை பிறந்த மறு நிமிஷத்துலேயே அவங்களுடைய அப்பா இறந்துடுறாரு, அதாவது அந்த சபிக்கப்பட்ட பெண்ணோட அப்பா. அந்த சபிக்கப்பட்ட பெண்ணோட அப்பா இறந்த உடனே ஏதோ காரணத்தால் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கிராமவாசிகள்லாம் விட்டுட்டாங்க சாதாரணமாக. அடுத்து அந்த குழந்தை பிறந்த மறுநாள் இருந்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆட்கள் அந்த கிராமத்திலேருந்து எல்லோரும் இறந்து போயிட்டாங்க. இறந்து போகாமே எல்லாரும் அப்போ யோசித்தாங்க, என்னடா இது, கிராமத்தில் எல்லாருமே இறந்துக்கிட்டே இருக்காங்களே, காரணம் என்னவாக இருக்கும், அதை யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போய் குறி பார்க்கும்பொழுது தான் அந்த விஷயமே தெரிய வந்தது. குறி ஒரு சபிக்கப்பட்ட குழந்தை உங்கள் கிராமத்தில் இருக்கிறா, அவள் தான் இந்த மரணத்துக்கு போகிற காரணம், அந்த குழந்தை இருக்கிற வரைக்கும் உங்களுடைய கிராமத்தில் ஒவ்வொருத்தரும் இறந்துக்கிட்டே தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த பூசாரி சொல்ல கிளம்புறாரு. சொன்ன உடனே கிராமவாசிகள் எல்லாருமே ஒன்றா பேசி அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. பேசின உடனே என் குழந்தை சபிக்கப்பட்ட குழந்தைன்னு சொல்கிறீங்களே, அதுக்கு என்ன காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. அவங்க அம்மா கேட்ட உடனே, இல்லை உன் குழந்தை பிறந்ததுலேருந்து எல்லாருமே இறந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அதனால் இதை விட பெரிய காரணம் ஏதோ என்னதாக இருக்க முடியும், உன்னோட கணவன் இறந்தான், அதுக்கான காரணத்தை சொல்லுவப்போ அவனுக்கு எந்த ஒரு நோயும் கிடையாது, எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது, அப்படி இருந்து எப்படி இறந்தான், இந்த சபிக்கப்பட்ட குழந்தையால தான், வேகமாக போய் அந்த குழந்தைய கொன்று அப்படின்னு சொல்கிறாரு. இதோட மீதி கதையை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். பாய் பாய்.